ஜென்மத்தை கடைத்தேற்ற என்ன வழி என்பதை பற்றி பேசும் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்படி தொடர்ந்து எப்போது போராடிட்டு இருக்கோம். தொடர்ந்து போராடினால் அன்றி ஒருவன் ஜென்மத்தை கடைத்தேற்ற முடியாது. அப்ப அண்ணதான் செய்யறோம், வாய்ப்பு தான் செய்யறோம். ஏன்னா தியானம் செய்ய வாய்ப்பு இருக்கீங்க. தியானம் செஞ்சாதான் உனக்கு தியானம் எல்லாமே தந்து வந்த எல்லாமே கை கூடுமே. இல்லைன்னு சொன்னா நிலையில்லாததை செய்து காலத்தை பூரா வீணடித்து பெருங்கையா போவான். அவருக்கு தலை அவன் தலை இருக்கு. ஏன்னா தமிழகத்தில் தான் பக்தி என்பதே சத்திய நாடு, பக்திக்கு உரிய நாடு தமிழகம். அதே ஒருத்தர் பிறந்து பெருங்கையா போகிறான்னு சொன்னான். யாரும் உபதேசிக்கவில்லையா, யாரும் சொல்லவில்லையா? இது சொல்லக்கூடாதண்ணா, சொல்லலாம். மனசு பிடிக்குமா, மன லயப்படுமா? அதில் ஒரு நாள் வளர்ந்தா போதும். முருகா என ஓர் தரமோ தடி யார் முடிமேல் இணைத்தாளர்கள் ஒரு நாளைக்கு முருகான்னு சொன்னா போதும். என்ன காரணம், ஒரு நாளைக்கு சொன்னா அப்படி வல்லவன் நிச்சயம் அவன் தொடர்ந்து சொல்வான். சொல்லவே முடியாது. ராமலிங்க சாமிகளே, சர்க்குருநாதார், ஆறுமுக பெருமானை சொல்லவே முடியாது. சொல்லிட்டு தப்பிப்போம், சொல்ல வைக்கணும். அப்ப நம்ம இந்த சங்கம் என்ன செய்யுது, விடாம பேசிக்கிறோம். பல நூல்களை சிறிய சிறிய வெளியீடுல போய் சொல்லிக்கிட்டே வரும். எப்படியாவது ஜென்மம் எல்லாரும் கடை தேரணும். எல்லாரும் பூஜை செய்யற ஒரு 180% மக்கள் பூஜை செய்ய என்ன ஏற்படும்? ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பழகுவார்கள், ஒருவருக்கு உதவி செய்வார்கள். ஒருவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய பக்கமும் தமிழகத்தில் மக்கள்கிட்ட பரவும். தெய்வ காட்டக்கூடிய அறிவு 160% மக்களாவது தியானம் செய்வேன். தியானம் செஞ்ச என்ன, ஒருவரை என்ன மக்கள் தியானம் செய்தார். எல்லாம் வல்ல இயற்கை கடவுள் மனபிறங்கி மழை பெய்யார், மழை பெய்ய அருள் செய்வார். நல்ல மழை பெய்யும். தினம் பூமி பூஜை செய்தால் ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய பக்கம் வரும். ஏழை எளிய மக்கள் ஏழை எளிய வாழ் கருணை காட்டக்கூடிய அறிவு பூஜை செய்தால் தான் வரும். இல்லைன்னு சொன்னால் நிச்சயம் வராது. இல்லைன்னா பொருளாதாரத்தை எருகப்பட்டுக்கிட்டு இருந்த பிறகு போவான், மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமாக போயிடுவான். அதே சமயத்தில் நிலையில்லாத கண்டு மயங்குவது அதே வள்ளுவன் சொல்வான். பொருள் அல்லவற்றை பொருளன் உணரும் மரலான மானா பிறப்பு. என்னைய சுற்றி சுற்றி வர பொருளாதாரத்தை இருக்கப்பட்டினால் இருந்த பிரிவுன்னு சொன்னேன். இங்கே என்ன சொல்கிறான், நிலையில்லாததை நிலை என்று மயங்குவதாலும் பிறவி வரும். நிலையில்லாத ஒரு அழகிய பெண் இருக்கிறாள், எத்தனை ஆண்டுகள் இருப்பாள்? குறிப்பிட்ட காலம். எந்த பொருளும் நிலையில்லாதது, அதை கண்டு மயங்காதே மனமே என்று யார் சொல்ல வேண்டும்? ஒருவன் சொன்னால் எடுபடாது. ஆசானை கேட்கணும், இன்னும் நான் நிலையில்லாததை கண்டு மயங்கிறேன். அறிவில்லாத நிலையில்லாததை கண்டு மயங்கிறேன். நீ பேதை குணம் அறியாமை, நீ தான் கருள் செய்யணும் என்று கேட்டால் அதை அவ்வாறே உணர்வான். உள்ளதே உள்ளபடி உணர்தல். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.